ஹை நண்பா, நான் தான் விபின். நம்ம பப்ஜி மொபைலில் ரொம்ப நாள் தாண்டி ஒரு சூப்பரான ஈவெண்ட் கொண்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் பேக் பேக் ஸ்கின், பெர்மனன்ட் அவுட்ஃபிட், பெர்மனன்ட் பேராஷூட் ஸ்கின், கிளாசிக்கோட கூப்பன், ப்ரீமியம் கூப்பன், இந்த மாதிரி கேகப்பட்ட ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுது, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடிப்பலாம். I don't really ever feel at home, on my own, in the zone. That's the only way I know, feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in, gotta pop a couple more aspirin. ஆக்சுவலாக இது ஒரு விபிஎன் ட்ரிக். இந்த ஈவெண்ட் அண்ட் இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் கண்ட்ரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம ஈவெண்ட் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணும்போது, ஸோ ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூன் ஓவர்லோட் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10 கிளாசிக் மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ கிளாசிக் மேட்ச் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிளாசிக்கோட ஸ்கிராப் கூப்பன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக மெயின் ஈவெண்ட் வந்து இது கிடையாது. ஸோ நம்ம ரெக்கமெண்டில் வந்து கிளிக் பண்ணும்போது, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நியோன் ஓவர்லோட் அப்படின்ற ஒரு பிராண்ட் புது ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாசிக்கோட கூப்பன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கூப்பன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனெண்டான பேராஷூட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெர்மனன்ட் ரிவார்ட் தான். ஸோ இந்த கோவை வந்து கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோடாகி ஓப்பன் ஆகும். இந்த ஈவெண்ட்டோட ரூல்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவெண்ட் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சேலஞ்ச் மிஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மைல் ஸ்டோன் நீங்கள் ரீச் பண்ணும்போதும் அண்ட் அந்த பெர்மனன்ட் ரிவார்ட்ஸ் நீங்கள் வந்து ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இப்போ கொஞ்சம் மிஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று தான் வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அண்ட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுற ஒவ்வொரு ரிவார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் பாக்ஸில் வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மிஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மிஷின்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது, ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு 6 மிஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 6 மிஷின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நாள் தான் உங்களுக்கு அடுத்த மிஷின்ஸ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் நீங்கள் 3 எனிமியை கில் பண்ண வேண்டியிருக்கும். கிளாசிக்கில் உங்களுக்கு 20 பாயிண்ட் கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டாப் 10 ஒரு கிளாசிக் மேட்ச் குள்ளாடி வந்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு 20 பாயிண்ட் கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஒரு கிளாசிக் மேட்ச் வந்து சேர்ந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா, ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 பாயிண்ட் கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கிளாசிக் மேட்ச்சில், ஒரு சோலோ கிளாசிக் மேட்ச்சில் நீங்கள் வந்து சிக்கன் டின்னர் அடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 30 பாயிண்ட் கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டியோவில் வந்துட்டு சிக்கன் டின்னர் அடிச்சிங்க அப்படின்னா, ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸ்குவாடில் வந்துட்டு உங்கள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே வந்துட்டு உங்கள் கேம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அண்ட் இவங்க கூட சேர்ந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்க இல்லை வந்துட்டு நீங்கள் சிக்கன் டின்னர் அடிச்சிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஏஷியாவில் தான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்மே வந்து கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது சர்வர் சேஞ்ச் பண்ணி இந்த மிஷின்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் ஸோ அதை வந்து கவுண்ட் ஆகும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிளாசிக்கோட கூப்பன், ஃபுல் கூப்பன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு 500 பாயிண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் கூப்பன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கிடைக்குது. அண்ட் அதுக்கப்புறம் 1200 பாயிண்ட் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் பேராஷூட் ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 1500 பாயிண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் பேக் பேக் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2000 பாயிண்ட்ல உங்களுக்கு பெர்மனன்ட் ஒரு அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அவுட்ஃபிட் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஈவெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு இவ்வளோ ரிவார்ட்ஸாக வந்து கிடைக்கும். இந்த ஈவெண்ட்டை நம்ம கூட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணது பிரின்ஸ் அப்படின்றது தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. இனிமேல் எந்த சர்வரை நீங்கள் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் கனடா சர்வரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கனடா தவிர வேறு ஏதாவது சர்வரில் இந்த ஈவெண்ட் வந்து போகுது அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரியில் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ஸோ கண்டிப்பாக அந்த கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது கண்ட்ரி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பீடிஃபை விபிஎன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனடா சர்வர் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஸ்பீடிஃபை யூஸ் பண்ணியே நீங்களும் வந்துட்டு கனடா சர்வர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பிளாக் பிங்க் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து 11:30 வரும். அண்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கனடா சர்வரில் வந்து பார்க்க முடியும். ஏன்னா அது வேர்ல்டு வைட். ஸோ எல்லா சர்வருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நண்பா, இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.